ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்ம ஆர்வலோடு எதிர்பார்த்துட்ருந்த ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டை பற்றி தான். ஸோ ஆர்பிஐ ரெப்போ ரேட் ரெண்டாவது தடவையாக இந்த வருஷம் குறைச்சிருக்காங்க 0.25%. இரண்டாவது முறையாக மத்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ ரேட் வட்டி விகிதத்தை குறைச்சிருக்கிறது எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். மத்திய ரிசர்வ் வங்கி தனக்கு கீழ் இருக்கும் வங்கிகளுக்கு கொடுக்கும் கடன் தொகைக்கு வசூலிக்கும் வட்டியின் பெயர் தான் ரெப்போ ரேட்டு. ஸோ தற்போது ரெப்போ ரேட்டை 6.25% இருந்து 0.25% அல்லது 25 அடிப்படை புள்ளிகளை குறைத்து 6% ஆக்கி இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் சொல்லலாம். கடந்த 2019 தான் 6.5% இருந்த ரெப்போ ரேட்டை 0.25% குறைச்சி 6.25% கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். உர்ஜித் பட்டேலின் ராஜினாமாவுக்கு பிறகு புதிய ஆளுநராக வந்த மிஸ்டர் சக்தி காந்ததாஸ் பொறுப்பேற்ற பின் தான் இந்தியாவில் வட்டி விகிதங்கள் குறைக்க தொடங்கியது ஆர்பிஐ. மத்திய ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை முடிவு கமிட்டியின் உறுப்பினராக இருக்கும் 6 பேரில் 4 பேர் வட்டி விகிதத்தை குறைக்க சொல்லியும் 2 பேர் வட்டி விகிதத்தை குறைக்கக்கூடாது என்று சொல்லியும் வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி ப்ளூமெக் என்கின்ற நிறுவனம் 43 பொருளாதார வல்லுநர்களிடம் இந்தியா தன் ரெப்போ ரேட் விகிதத்தை குறைக்குமா குறைக்காதா என்ற கேள்வியை முன்வைத்தது. அதில் 41 வல்லுநர்கள் இந்தியா தன் ரெப்போ ரேட்டை குறைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பல வல்லுநர்கள் 25 அடிப்படை புள்ளிகளை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பொருளாதார வல்லுநர்கள் இந்தியா ரெப்போ ரேட்டை குறைக்க சில பொருளாதார அழுத்தங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் 2 விஷயங்களை ரொம்ப முக்கியமாக அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி தேங்கி நிற்பது, இந்தியாவில் பணவீக்கம் மிக குறைவாக இருப்பது. இந்த இரண்டுமே இந்தியா போன்ற பெரிய வளரும் பொருளாதாரத்துக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த பிப்ரவரி 2019 ஆர்பிஐ தன் ரெப்போ ரேட் வட்டியை குறைத்து கொண்டே போதிலும் வங்கிகள் முழுமையாக அந்த வட்டி இறக்கத்தை கடன் வாங்குபவர்களுக்கு கொடுக்கவில்லை. எல்லா வங்கிகளும் 0.05%-0.10% வரையான வட்டி குறைப்பை மட்டுமே கொடுத்தார்கள் எனவும் அனலிஸ்டுகள் தங்கள் வருத்தத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. ஆக இந்த முறையாவது ஆர்பிஐ குறைத்திருக்கும் வட்டி விகிதத்தை மக்களுக்கு நேரடியாக தற்போது இருக்கும் கடன் வட்டிகளில் குறைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடன் வட்டி விகிதங்களை குறைக்காதது ஒரு பிரச்சனை என்றால், கடன் கொடுக்க தேவையான பணமே பெரிய அளவில் மக்களிடமிருந்து டெபாசிட்டாக தான் வருது. ஆக இப்போது டெபாசிட்டுகளுக்கும் குறைத்து வருகிறதான். எனவே டெபாசிட்டுகளை கவர வங்கிகள் போட்டி போட்டுக்கொண்டு கவர்ச்சிகரமான வட்டி வருமானங்கள் கொடுக்க முயற்சிப்பதாக சில வங்கி அதிகாரிகள் சொல்கிறாங்களாம். பொருளாதார வல்லுநர்கள் ஒரு பக்கம் இந்திய பொருளாதாரத்தை எடை போட்டு கொண்டிருக்கும் போது ஆர்பிஐயும் இந்திய பொருளாதாரத்தை பற்றி சில எச்சரிக்கை கடுப்புகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதில் உலக அளவில் இந்தியாவுக்கு தேவையான உணவு தேவை அப்புறம் சப்ளை இந்தியாவும் சாதகமாக இருப்பதா சொல்லியிருக்காங்க. குறுகிய காலத்துக்கு உணவு பணவீக்கம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னும் கணிச்சிருக்காங்க ஆர்பிஐயில். பிப்ரவரி 2019 கணக்கின்படி இந்தியாவின் உணவு பணவீக்கம் 2.57% இருக்குது. டிசம்பர் 2018 இந்தியாவின் உணவு பணவீக்கம் 3.9 அளவுக்கு அதிகரித்து இந்தியா பொருளாதாரம் சீரடியும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க ஆர்பிஐ. ஆனால் இப்போது வரை பணவீக்கம் 3% கூட தொடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையில் நினோவால் ஏற்படும் குறைவான மழைப்பொழிவு மற்றும் அதிகரித்து வரும் கச்சா எண்ணெய் பிரச்சனைகளை கூடிய விரைவில் உணவு பணவீக்கம் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கச்சா எண்ணெய் கடந்த பிப்ரவரி 2019 இன்னைக்கு வரைக்கும் சுமார் 10% வரை விலை கூடி வர்த்தகமாகி வருவது மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அதோட கடந்த டிசம்பர் 2018 காலாண்டில் இந்திய பொருளாதாரம் 6.6% மட்டுமே ஜிடிபி வளர்ச்சி கண்டிருப்பதையும் வருத்தத்தோடு சுட்டிக்காட்டியிருக்காங்க. செப்டம்பர் 2017 காலாண்டு தொடங்கி டிசம்பர் 2018 வரையான 5 காலாண்டுகளில் இந்த டிசம்பர் 2018 காலாண்டு தான் மிக குறைவான ஜிடிபி வளர்ச்சி என்கின்ற பதற்றத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைச்சது, பேங்க் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு கொடுக்க போகிற கடன்களுக்கான வட்டியை குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாகலாம். வட்டி குறைவாக இருக்கு அப்படிங்கும்போது மக்கள் அதிக லெவலில் கடன் வாங்கி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ இது இந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண போகிறாங்க, இதோட இம்பேக்ட் வந்து இந்திய பங்குச்சந்தையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே
உங்கள் வீடியோவில் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர் இருக்கிற அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸோட அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.